எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை இந்த நாளில் இந்த சமூக வலைதளம் மூலமாக சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நாம் சுத்திகரிப்பு கூட்டம் என்று ஒவ்வொரு மிசையும் திருவிருந்துக்கு போகும் முன்பாக ஒவ்வொருவரும் சுத்திகரிப்புக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்கிறோம். அது நம்மளே நம்ம தவறுகளை உணர்றது ஒரு பக்கம், பரிசுத்த ஆவியானவர் சில தவறுகளை நம்ம உள்ளத்தில் உணர்த்தி காண்பிக்கிறது அடுத்த பக்கம். நம்ம கூட சேர்ந்து வாழ்கிற நெருங்கின உறவுகள், இது உங்கள் வாழ்க்கையில் இந்த தவறு இருக்குது, இந்த தவறுகளை நீங்கள் கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம கோபப்படாமல், ஓஹோ நம்ம இந்த விதத்தில் அவங்களுக்கு நம்ம இரிட்டேட்டடாக இல்லை நம்ம ஒரு மாதிரி எரிச்சலை உண்டாக்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பழகும் பொழுது அந்த தவறுகளை திருத்திக் கொள்வது ரொம்ப வித்தியாசம். பைபிளில் போட்டுருக்குது, கர்த்தருக்கு நாம் எரிச்சலை மூட்டலாமா, ஏன்னா நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம சில நேரங்களில் தேவன் நம்மள்ட்ட பிழைகளை உணர்த்துவார், திருத்துவார், அதை மாறுறதுக்கு உண்டான பலனும் கொடுப்பார். மனுஷங்க வந்து தவறுகளை மட்டும்தான் சுட்டி காட்டுவாங்க. எந்த மனுஷனுக்குமே தவறு செய்யணும், பாவியாக வாழணுங்கிற எண்ணம் யாருக்கும் அடிப்படையிலே கிடையாது. எல்லாருமே நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நம்ம எயிரவங்க கூட துரோகம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் நம்ம நல்ல பிள்ளையாக பேர் வாங்கணும் அப்படின்னு இயற்கையாகவே எல்லா மனிதர்களுடைய மனதிலையும் இப்படி ஒரு எண்ணம் உண்டு. ஆனாலும் இதை மீறி ஹியூமன் எரர்னு சொல்லுவாங்க, மனித தவறுகள். செல்ஃபோனை கீழே வச்சுட்டு போவாங்க, தெரியாமல் கால் வச்சு மிதிச்சிருவாங்க, செல்ஃபோன் சிலப்போ தண்ணியில் விழுந்துடும், செல்ஃபோன் சில இடத்துல தொலைஞ்சிரும். செல்ஃபோனை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் கவனமாக பார்த்துக்கிட்டாலும் பல நேரங்களில் அதில் தவறுகள் நடக்கிறதுக்கு இயற்கையான காரணங்கள் இருக்கு, கை தவறிடும். இதை வந்து நம்ம ரொம்ப பார்த்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி வேதம் என்ன நம்ம சொல்கிறதுன்னா, நம்மளை கர்த்தர் உண்டாக்கும் பொழுதே மண்ணில் பாதி ஜீவசுவாசத்தில் பாதி, நம்ம எப்போவுமே ஜீவனுள்ள சாட்சிகளாக ஜீவசுவாசத்தில் வாழும்பொழுது நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உண்டான முழு பலனும் கிடைக்கும். நம்ம உலகத்தில் வாழும்பொழுது, உலக ஜீவியத்தில் போகும்பொழுது நம்ம மண்ணாக இருக்கிறோம், அப்போ பலகீனமாக இருக்கிறோம், அப்போ டக்குன்னு உலகத்தால் கவர்ச்சிக்கப்படுகிறோம். இதெல்லாம் ஒரு ஹியூமன் எரர். இங்கே நம்ம குறிப்பாக என்ன பார்க்குறோன்னா, ஒன்று 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இதைத்தான் நான் சபையாருக்கு அடிக்கடி சொல்கிறேன், அறிக்கை செய்கிற பாவங்கள் கூர் மழுங்கிடும், அந்த மன தேஞ்சிடும், கட்டிட்டு அறிக்கையிட்டுருணும். அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை தொடர்ந்து பிடிக்குது. அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் தான் சத்துருவின் தாக்குதலுக்கு அடிப்படை காரணமாக அமைது. கட்டிட்டு வெளிப்படையாக அறிக்கை செஞ்சிடறோம், மனுஷனே தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுறோம், அவன் நம்மளை மன்னிக்கிறான் மன்னிக்கல அது வேற கதை, நம்ம போய் மன்னிப்பு கேட்டுறோம் அவ்வளோதான் விஷயம். தவறுகளை அறிக்கையிட்டுறோம், அறிக்கையிடும்போது அந்த பாவத்துடைய கூர் மழுங்கிடுது. இதுதான் முக்கியம். இதில் என்ன விஷயம்னா, தேவன் நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார். அறிக்கை செஞ்சிட்டிங்கன்னா மனுஷன் ஒரு சமயம், ஏய் நீ வேணும்னே செய்கிற, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இதை செஞ்சுக்கிட்டே இரு சொல்லிகிட்டே இரு, ஆ என்ன என்ன அப்படின்னு நினச்சியா அப்படின்னா கோபப்படுவோம். ஆனால் கட்டர் அப்படி இல்லை, அவர் உண்மை உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். அறிக்கை செஞ்சிட்டோம்னா அதை கண்டிப்பாக தேவன் மன்னிக்கிறார், மறக்கிறார், திரும்ப அந்த தவறை செய்யாதிருக்கிற அளவுக்கு ஒரு பலனை கொடுப்பார். கிருபை பெருகினாதான் நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியும். தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ளே வந்தால் தான் நம்ம பாவத்தை நல்லா உணர்ந்து நம்ம தள்ளி வந்துடலாம். பேதைகள் பாவத்தை கண்டு இப்படி போனால் நம்ம அடி வாங்குவோன்னு பேதைகள்லாம் நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை இல்லை, இப்படி போனால் நமக்கு ஆபத்துன்னு அவனே ஆபத்தை கண்டு விவேகி மறைந்து கொள்கிறான். இனி வரப்போகிற காலங்களில் இதெல்லாம் பிரச்சனைக்குரிய காரியங்கள், இவங்க விஷம் நிறைந்த ஆட்கள், இவங்க நம்ம கொண்டு போய் எங்கேயாவது பிரச்சனையில் விட்டுருவா அப்படின்னு நம்மளாவே விலகி வந்துட்டோம்னா நமக்கு அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையாக இருக்கும். வீண் மன்னிப்பு கேட்க வேண்டாம், வீணான தவறுகள் நம்ம செய்ய வேண்டாம். நம்முடைய க்ரைம் லிஸ்ட், அந்த தவறுகளுடைய லிஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். முக்கியமாக யோபு 6:24 பார்த்திங்கன்னா, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன், நான் எதிலே தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள்னு யோபு சொல்கிறார். மற்றவங்கள்ட்ட கேட்கணும், ஏங்க நான் செய்யறது சரியா, நான் பேசுறது தப்பா, உங்களுக்கு நான் எந்த விதத்துலையாவது குறைவுகளை உண்டாக்குறேன்னா, நீங்கள் என்கிட்ட என்ன தவறுகளை காண்றீங்க அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு திறந்த மனதோடு நம்ம கேட்கும்போது, ரொம்ப உறவுகள், உண்மையான உறவுகள் நம்மகிட்ட சொல்லும்போது அது உடனே கோபப்படாமல் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். நம்மளை பார்த்து வாழ்த்துறத விட, ஆசீர்வதிக்கிறத விட, யோகுவின் வாழ்க்கையில் யோகு போகிறாரு, நான் எதிலே தவறினேன், என்கிட்ட என்ன குறைவு இருக்குது அதை தெரியப்படுத்துங்க,
அதை நம்ம திருத்திக்கிட்டே வரும்போது நாம் தேவனுடைய சாயலில் மறுரூபமாகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்போவுமே உறவுங்கிறது ஒரு புஸ்தகம் மாதிரி, அந்த தவறுங்கிறது ஒரு பக்கம், ஒரு பக்கத்துக்காக அந்த தவறை இருக்கிறதுக்காக மொத்த உறவையும் உடச்சிட்டு போயிடக்கூடாது. சில நேரங்களில் தவறுகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது அவங்கள்ட்ட அதை சொல்லி அதை சகிக்க தொடங்கும் பொழுது அந்த அன்பு பெருகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தவறுங்கிறது அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறப்ப தான் நமக்கு எரிச்சல் வரும். அது ஒரு பக்குவமின்மை தான். அவங்க அதை மைண்டில் போட்டுட்டு இனிமேல் தவறுனா நெருப்பை பார்த்தா கரண்ட்டை பார்த்தா எப்படி ஒரு பயம் வந்ததோ, அது மாதிரி தவறு செய்ய மாட்டேங்கிறது ஆள் மனதிலே பதிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். இதை நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்குறதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். யாக்கோபு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். அதே நம்ம அநேக விஷயங்களில் தவறுறோம்னா, ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷன். நான் போன செய்தியில் கூட சொன்னேன், அடிக்கடி சொல்லுவேன், வாயால் வடை சொல்கிறதுங்கிற வார்த்தை இப்போ எங்கே ட்ரெண்டிங்காக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குது. நிறைய பேர் நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன்ட்டு சொல்லிட்டு அது அதுக்கு பிறகு நான் சொல்லவே இல்லைன்றவாங்க. சொல் தவறாமை பூரண புருஷனாய் மாற்றும். அதனால் சொல்லிட்டு செய்யாமல் போகிறத விட சொல்லாமலே இருக்கிறது நல்லது. பேச்சை குறைச்சிட்டு அவங்க சொல்கிறத கவனிக்கிறது ரொம்ப நல்லது. பூரண புருஷனாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. கடிவாளத்தினால் உங்கள் வாயை நீங்கள் அடக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு வேறு சொல்லுது. நம்ம எப்பவுமே மற்றவங்க தவறுகளை சுட்டி காட்டும்போது பரிசுத்த ஆவியான சுட்டி காட்டுவார், போதகர்கள் சுட்டி காட்டுவாங்க, உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதியாகிறவங்க சுட்டி காட்டுவாங்க. சில பேர் உங்களோட கோபமே பட மாட்டாங்க, அவங்களாம் ரொம்ப அன்பானவங்கள் நினைக்காதீங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எனவே நம்ம அவங்கள்ட்ட எடுத்து நம்ம செய்யணும், அனுபவங்கள் ஊடாக அவங்கள்ட கேட்டு நம்ம தவறுகளை திருத்திக்கிட்டால் நீங்கள் பூரண புருஷனாய் மாறுவீர்கள், பூரண புருஷனாய் இருப்பீர்கள், பூரண புருஷனாய் வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களை மனசார வாழ்த்துற, ஆசீர்வதிக்கிற சின்ன சின்ன ஹியூமன் எரர். செல்ஃபோனுக்கு சொன்னேன், கண்ணாடி விழுறது, கண்ணில் போட்டிருக்க கண்ணாடி பொருட்களை தொலைக்கிறது, பேனாவை கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது, இப்படி பல அநேக தவறுகள் இருக்குது. அந்த எல்லா தவறுகள்லேருந்து விடுதலையாகி சின்ன தவறு தானே, சின்ன விஷயந்தானே அப்படி யோசிக்காமல் பூரண புருஷனாய் வாழும்படி உங்களை மனதார வாழ்த்துறேன். தொடர்ந்து உங்களுக்காக கத்திட்ட ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த மாதம் உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன். நீங்கள் கண்டிப்பாக பூரண புருஷனாக இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக.